கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்படும் முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக இந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு மகளிர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் எனும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஜூன் 4 வரை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஜூலை 15 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகையில் 2.30 லட்சம் மகளிர்கள் புதிதாக இணைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு முன்பு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது அவர்களுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் 2 வழங்கப்பட உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவி, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்கள் மற்றும் புதிதாக கல்யாணமான பெண்களுக்கு இந்த மகளிர் தொகையானது வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு தெளிவா சொல்ல போறோம். இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு 21 வயசு அந்த பெண்ணுக்கு குடும்ப தலைவிக்கு முடிஞ்சிருக்கணும். அதாவது செப்டம்பர் 15, 2002 முன்னாடி அவங்க பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த உரிமை தொகையை கிடைக்கும். இப்ப ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் பேரா கணவர் பேர் இருக்கு, ஆனா மனைவி பேர் இல்லை அப்படின்னா அந்த மனைவியே குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்ப ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் பேர் கணவர் பேர் இருக்கு, ஆனா அந்த ரேஷன் கார்டில் மனைவி பேர் குடும்ப தலைவி பேர் இல்லை அப்படின்னா வேற யார் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேற எந்த பெண்கள் பேராது அதுல இருக்கு ரேஷன் கார்டில் இருக்கு அப்படின்னா அவங்கள ஒரு ஆளை குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை கிடைக்கும். அப்புறம் திருமணம் ஆகாத பெண்கள், அப்புறம் கைமெண்கள், அதுக்கப்புறம் திருநங்கைகள், இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தோட தலைவியா இருக்காங்க, குடும்ப தலைவியா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். முக்கியமா இதுல குடும்ப ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்புறம் 5 ஏக்கருக்குள்ள நன்சை நிலம் இருக்கணும், இல்ல 10 ஏக்கருக்குள்ள குன்சை நிலம் இருக்கணும். வீட்டுல ஈபி யூஸ் பண்றாங்கல்ல, அது வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 லட்சம் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் இணைக்கணுமா கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்து வருமான சான்றிதழ் கொடுக்க தேவையே இல்லை. அதே மாதிரி எந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸும் இணைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ஜிஓலயே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டில் ஈபி யூஸ் பண்ணுறாங்களா, அது வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, வருமான வரி கட்டுறவங்க, அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தொழில் வரி கட்டுறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க, கோஆபரேட்டிவ்ல வேலை பார்க்குறவங்க, கூட்டுறவுல வேலை பார்க்குறவங்க, அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறவங்க, இவங்களோட குடும்பத்துக்குலாம் அந்த உரிமை தொகையை கிடைக்காது. அதுக்கப்புறம் எம்பி, எம்எல்ஏக்கள், அப்புறம் ஊராட்சி மன்ற வார்டு மெம்பர் தவிர மற்ற எந்த உள்ளாட்சி அமைப்போட பிரதிநிதிகளுக்கும் இதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கு மேல ஜிஎஸ்டி கட்டுறவங்க, அதுக்கப்புறம் வீட்டில் சொந்த பயன்பாட்டுக்காக காரு, ஜீப்பு, டிராக்டர், கனரக வாகனம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் ஏற்கனவே முதியோர் பென்ஷனு, அப்புறம் விடோ பென்ஷனு, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துல இருந்து ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து வேற ஏதாவது பென்ஷன் வாங்குறவங்க, இவங்களுக்குலாம் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது. ஆனா இதுல விதிவிலக்கா மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சில மக்கள்